உங்களுக்கு வணக்கம் நண்பா. இப்ப நம்ம பார்க்க போறது தளபதி அறிவித்த படத்தை பத்தின அப்டேட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல கிட்டத்தட்ட வில்லன்களா வந்து பாத்தீங்கன்னா 6 பேர் வந்து இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இடையில இந்த ஒரு நியூஸ் வந்திருக்கு, கமல் மற்றும் இந்த ஒரு ஆக்டர் வந்து இந்த படத்துல இறிஞ்சி இருக்கிறதா தகவல் வந்து வெளியாகி இருக்கு. ஸோ ஒரு பெரிய கேங்ஸ்டர் படமா வந்து இந்த படத்தை வந்து லோகேஷ் பண்ண போறாருன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ விக்ரம் படத்துல பண்ண மாதிரி எதிர்பார்ப்பாத கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ள இருக்கிறாரு, அந்த மாதிரி இந்த படத்துலயும் எதிர்பாராத கேரக்டர்ஸ் வந்து உள்ள இருக்க போறாரு. அது மட்டும் இல்லாம தளபதி கிட்ட பர்மிஷன் கேட்கும்போது தளபதியும் வந்து இதுக்கு ஓகே சொல்லிட்டதா வந்து ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி விக்ரம் படம் போலவே வந்து உள்ள வந்து இத்தனை ஆக்டர்ஸ் வந்து போடலாமா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா போடலாம், உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணு லோக்கி அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய தளபதி அவர்கள் செம ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. இதனால நம்மளுடைய லோகேஷ் பார்த்தீங்கன்னா பிரிச்சு மேய போறாருதான் சொல்லணும். கிட்டத்தட்ட எத்தனை ஆக்டர்ஸ் உள்ள இருக்க போறாருன்றதே தெரியல. அது மட்டும் இல்லாமல் சமந்தாவே ஒரு கேர்ள் வில்லியா வந்து இறக்க போறதா ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கும். பிரியங்கா மோகன் இந்த படத்தில் வந்து ஹீரோயினியா வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, ஏன்னா பெஸ்ட் ஆக்டராக இப்போ அவங்க தான் வந்து ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னென்ன அப்டேட்லாம் கொடுக்குறாரு அப்படின்றத. ஸோ இந்த படத்துடைய அப்டேட் வந்து சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் அப்போ வரலன்னா கண்டிப்பாக வந்து செப்டம்பர் அல்லது அக்டோபரில் இந்த அப்டேட் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தளபதி பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.